வணக்கம். அம்மாவின் சமையல் குறிப்பில் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு அம்மாவின் சமையல் குறிப்பில் கேரள மீன் குழம்பு எப்படி செய்வாங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருள்: விருப்பமான மீன் 1/2 கிலோ, நறுக்கிய பெரிய வெங்காயம் 2, தக்காளி நறுக்கியது 2, பச்சை மிளகாய் நறுக்கியது 2, தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு, தேங்காய் துருவல் 1/2 மூடி, சோம்பு வறுத்து அரைத்தது 1 ஸ்பூன், பூண்டு 5 பல், புளி தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். இப்போ இதை எப்படி செய்வாங்கன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மீனை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வாணலியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் துருவலை அரைச்சி அதில் புளி தண்ணி சேர்த்து மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதித்ததுமே அதில் கடைசியாக மீனை போட்டு இன்னொரு கொதி வந்ததும் சூடாக இறக்கி பரிமாறினீங்க அப்படின்னா சுவையான கேரள மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.